மாணவ மனைவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வன். 10th இங்கிலீஷ் பப்ளிக் 2023க்கான ஒன் மார்க் ஆன்சர் கே இப்போ நம்ம பார்த்துடலாம். எனக்கு கொஷின் பேப்பரை பார்த்தோன்னே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி என்னன்னா, எங்கடா அந்த சூஸ் த அப்ரோப்ரியேட் ஆண்டனிம்ஸ் ஃபார் த இட்டாலியஸ்ட் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது காணும். அப்போ என்ன அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கிறது 4th, 5th, 6th கொஷினுக்கு? அது சினானிம்ஸ்னு எடுத்துக்கிறதா? அப்போ சினானிம்ஸ்னு எடுத்தால் கிராங்கியோட மீனிங் வந்து அன்யூஷுவலும் ஒன்று தான், அன்ஃபெமிலியரும் ஒன்று தான், ஸ்ட்ரேஞ்சும் ஒன்று தான். அன்யூஷுவல் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, அன்உசால் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. யார் அந்த உசாலு விசாலுன்னுலாம் எனக்கு தெரியல. என்ன கொஷின் பேப்பர் செட் பண்ணியிருக்காங்க? ஏதாவது ஒன்று ப்ராப்பரான டீச்சர்ஸ் வச்சு செட் பண்ணுறாங்களா? தேர்வுத்துறை என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு எனக்கு புரியலை. ஒரு இப்படி ஒரு பப்ளிக் எக்ஸாம், 10th இங்கிலீஷ், 10 லட்சம் கிட்டத்தட்ட 9.25 லட்சம் மாணவர்கள் எழுதுகிற ஒரு கொஷின் பேப்பரில் எங்கே இதுன்னு தெரில எனக்கு. சரியா, சரி, மற்ற கொஷின் ஆன்சர் கீ நான் சொல்லிடுறேன்ப்பா. என்னவோ நியூஸில் வந்து வரட்டும். பிளைன் டிவ்லி அப்படிங்கிறப்ப நமக்கு அதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் சேட்லி, டைலேட்டட் அப்படிங்கிறப்ப வைடன்ட், யாங்கட் அப்படிங்கிறப்ப புல்டு. அப்போ 4th, 5th, 6th நம்ம என்னவா எடுக்கிறது? ஆன்டனிமா எடுக்கிறதா, சினானிமா எடுக்கிறதா? ஆண்டனிமா வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறப்ப நமக்கு ஃபெமிலியர்னு வருது கிராங்கிக்கு. ஆனால் சினானிமா எடுக்கிறப்ப மூணுமே அது கரெக்ட் தானே? அன்யூஷுவலும் ஒன்று தான், அன்ஃபெமிலியரும் ஒன்று தான், ஸ்ட்ரேஞ்சும் ஒன்று தான். அதுதான் கிராங்கியோட மீனிங். அப்போ எல்லாத்துக்குமே எல்லாமே கரெக்டான ஆன்சர் தான் இல்லையா? அப்போது மூணுமே கரெக்டான ஆன்சர் தான், ஆனால் இங்கே ஆண்டனின்னு வந்திருக்கணும். அப்போ இது கண்டிப்பாக கிரேஸ் மார்க் கொடுக்கணும். 4, 5, 6 நிச்சயமாக கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. அட்டன் பண்ணியிருந்தாலே நீங்கள் வேணால் பாருங்கள். கமோஷன் அப்படின்னாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் நமக்கு காம்னஸ் வருது. இது கிரேஸ் மார்க் தான். சரி, அது மூணை விட்டுருங்க, இது கிரேஸ் மார்க் தான் வந்துடும். நம்ம பார்த்துக்கலாம் என்னவோ அது வந்து பார்த்து நம்ம பண்ணிக்கலாம்னா. இப்படி ஒரு பப்ளிக் எக்ஸாமில் போயும் போய் ஏற்கனவே 12th மேக்ஸ் 1008 பிரச்சனை, 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொஷின் பேப்பர் தமிழ் மீடியம் ப்ராப்பராக கேட்கல, இதுக்கு நடுவில் 10th இங்கிலீஷ்லேயும் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. சரி, அடுத்து 7th 1 ஃபார்முலாக்கு ஏஇ ஒரு ஃபார்முலே. ஃபார்முலாஸ் வராது. நிறையா பேர் ஃபார்முலாஸ்னு பேர் சொல்லக்கில் சொல்கிறோம், பட் ஃபார்முலேங்கிறது தான் கரெக்ட். ஃபெயில், ஃபெயிலியர், சஃபிக்ஸ் வந்து ஃபெயிலியர், யூஆர்ஏ, சிடினா காம்பாக்ட் டிஸ்க். 10th 1 வந்து பார்த்தீங்கன்னா த மதர் இன்ஸ்ட்ரக்டட் த மெய்ட் டு லுக் ஆஃப்டர் த சைல்ட் கேர்ஃபுல்லி. புக் பேக்கில் இருக்குது நமக்கு. சன்கிளாசஸ், கீப் த புக்ஸ் ஆன் த டேபிள், மை பேரண்ட்ஸ் வில் ரிட்டர்ன் ஃப்ரம் நியூயார்க் நெக்ஸ்ட் மந்த். அடுத்தது, அன்லஸ் யூ ஒர்க் ஹார்ட் யூ கேன் நாட் செக்யூர் குட் மார்க்ஸ். இங்கே நெகட்டிவ் வந்தால் இங்கே நெகட்டிவ் வரணும். அன்லஸ் தான் நமக்கு நெகட்டிவ் மீனிங்காக டினோட் பண்ணும். சரியா, ஸோ டோன்ட் வெரி ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக 4th, 5th, 6th வந்து கிரேஸ் மார்க் வழங்குவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, சரி சினானிமே அப்படியே எடுத்துக்கிறதுனா கூட இது எல்லாமே சினானிம் தானே வருது. அப்போ எப்படி அப்படி கண்டிப்பாக இங்கே ஆன்டனிம்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, பிரிண்டிங் மிஸ்டேக். பாருங்கள், அன் உசால் விசால் எல்லா குசால் டசால் எல்லாம் போடுவாங்க. நீ அடுத்து நல்லா இருக்குது, தேர்வுத்துறை அருமையாக வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி எடுக்கிறாங்க. இவ்வளோ பேர் எடுக்கிறாங்களே, டாப் டீச்சர்ஸ்ன்னு சொல்லி எடுக்கிறாங்க. உட்காந்து விசால் விசால்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுதோ இனி. சரி, அடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் அதர் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் வந்து போட்டு வைக்கிறேன். இன்னும் ஃபுல் கொஷின் பேப்பர் பார்க்கல, நீ அதில் என்ன பண்ணி வச்சுருக்காங்களோ பார்த்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். தேங்க்யூ.